ஷோபிக் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிக அளவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்ம நயன்தாரா மற்றும் சிவன் அவங்களுடைய கல்யாணத்தை பற்றி மட்டும்தாங்க இவங்க நிறைய ஆண்டுகளாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹாட் காதல் ஜோடிகளாக வளம் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா இடையில இவங்க ரெண்டு பேருமே வந்து யாருக்குமே தெரியாமல் சிறு நிச்சயதா வந்து நடந்துக்கிட்டாங்க இது குறித்து நயன்தாராவே ஒரு ஷோவில் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இவங்களுடைய திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி நிறைய பிரபலங்களுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டே வந்து இருக்கும்பொழுது தான் நிறைய பிரபலங்கள் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்த ஒரு விஷயமாகவே இருந்துச்சு இப்படி ஒரு நிலையில இவங்களுடைய திருமணம் நீதிக்கி நம்மளுடைய ஈஸியார்ல ஒரு தனியார் ஒரு ரெசார்ட்ல வந்து இது வந்து நடந்துச்சு இதில் நிறைய பிரபலங்கள் வந்து கலந்துக்கினாங்க மேலும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய கெஸ்ட் கலந்து கொண்ட இந்த திருமணத்தில் விக்னேஷ் சிவனுடைய அம்மாவை தவிர மற்ற ரிலேட்டிவ்ஸ் யாருமே வந்து கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஏற்கனவே விக்னேஷ் சிவன் அவருடைய திருமணம் குறித்து எந்த ஒரு தகவலையும் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவனுடைய பெரியப்பா வந்து பேசியிருந்தது பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்கு இப்படி ஒரு நிலை வேலையில பேட்டி வந்து விக்னேஷ் சிவன் திருமணம் குறித்து பேசியிருக்கக்கூடிய அவருடைய பெரியப்பா இவர்களுடன் ஒரு நல்ல பெரியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது கல்யாண முகூர்த்த நேரம் வந்து எட்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒன்பதுல இருந்து பத்து மணி வர எந்த சுப நிகழ்ச்சிகளை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனா இவன் தாலி கட்டிய தினமும் பத்து இருபத்தி அஞ்சுக்கு ஒரு சரியான ஒரு குளிகை நேரம் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அது வந்து திரும்ப வந்து ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல விக்னேஷ் சிவன் அவங்களுடைய திருமணத்திற்கு அழைக்கல அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவனை தூக்கி வளர்த்த அவருடைய பெரியம்மா அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து கூறியிருக்காங்க இது குறித்து பேசிய அவங்க நான் அவனுடைய பெரியம்மா அவனும் நான் நயன்தரமும் திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி இருந்தாலும் என்னை அவன் கூப்பிடுவான்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவன் வரவே இல்லை என்பது ஏமாற்றமாக இருக்கு கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே விழுந்துக்கு வந்தால் சந்தோஷப்படுவேன் அதுவும் நடக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியல எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு ரெண்டு பேருமே போவோம் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப பெரிய அளவில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அது எதுவுமே வந்து நடக்கல அவனை நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா அவன் வந்து நினைக்கிறானா கூட எங்களுக்கு வந்து தெரியல அவன் எப்போ வந்தாலும் அவனை தான் இருக்கோம் அவன் தான் வளர்ந்தான் விடுமுறை நாட்களில் அவனுடைய அப்பா அப்படின்னு சொல்லி வந்தாரு அண்ட் அவன் வந்து எங்களை நினைக்காம இருக்க மாட்டானா ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லி எங்களால் சொல்ல முடியல அவன் கூட இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் பெரியமா பெரியவாவை மதிக்க வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல அவன் வரவே இல்லை நான் தான் அவனை அழைச்சிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவங்க தனியாகவே வந்து பொங்கல் வைத்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய உறவினர்கள் இந்த மாதிரி மீடியாவில் நடக்கக்கூடிய அதாவது சோஷியல் மீடியாவெலாம் இருந்தாலும் சரி நிறைய பேர் செலபிரிட்டிஸ் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்க பற்றியும் கீழே தெரிவிச்சுக்கோங்க